நல்ல மனைவி என்ற அடிப்படையில் பெண்ணுக்கான இஸ்லாமிய அம்சங்களில் ஒரு நல்ல மனைவியின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நல்ல மனைவி, அன்பிற்குரியவர்களே, அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களின் ஜாமியுல் கபீரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமைநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாக்கியங்கள், முக்கியமான பாக்கியம் மூன்று. ஒன்று நல்ல மனைவி, இன்னொன்று நல்ல வாகனம், இன்னொன்று விசாலமான வீடு. இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய பெருதற்கரிய பேறுகளில் நல்ல பெயர்களாகும். பல்வேறு நபிமொழிகளிலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனைவியை நிர்பாக்கியம் என்று வர்ணித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த உலகத்தின் இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம் என்பது ஒரு நல்ல மனைவி வாய்க்கப் பெறுவது என்கிற நபிமொழி மிகவும் பிரபலமானதாகும். ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளங்களை கூட சொல்லாமல் விட்டதில்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாம் பல முறை அறிந்திருப்பீர்கள் அந்த நபிமொழி, தசுர்ருஹு இதா நதர, கணவன் பார்க்கிற போது அவனை மகிழ்விப்பாள். ஒத்துதீஉஹு இதா அமர, கணவன் ஏதாவது சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பாள். வலா துகாலிஃபு ஃபீ நஃப்ஸிஹா வலா ஃபீ மாலிஹி பிமா யக்ரஹு, தன்னுடைய விஷயத்திலும் கணவனுடைய பொருளாதாரத்தின் விஷயத்திலேயும் அவன் வெறுக்கிற வண்ணம் நடக்க மாட்டாள். இதுவெல்லாம் ஒரு நல்ல மனைவிக்கான பண்புகள். சமீப காலங்களில் பார்போற்றுகிற அளவிற்கு நடந்து கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவி என்பது பெயரளவிலே மாறிப்போய் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல கணவனாக கணவர்கள் இருப்பதில்லை, நல்ல மனைவியாக மனைவிகள் இருப்பதில்லை. ஒரு நல்ல மனைவி என்பவளுக்கான முதன்மையான முழுமையான படி என்ன தெரியுமா? மார்க்க விஷயங்களில் கணவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். மார்க்கப்படி கணவனை செலுத்துவதற்கு இவன் தூண்டுகோளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை விட்டும் அவன் அப்புறப்படுவதல்ல. அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் மிக தெளிவான ஒரு விஷயத்தில் அந்த கணவனுக்கு மனைவி ஊக்கப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயமாக நிறைய நபிமொழிகள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் அதனால்தான் எல்லா திருமணங்களிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிற போதே வாழ்த்து சொல்லுகிற போது மருமக்களை எப்படி வாழ்த்துகிறோம் தெரியுமா? பாரக்கல்லாஹு லக்குமா வபாரக அலைக்குமா வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர். இந்த வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நற்காரியங்களில் இறைவன் உங்களை ஒன்றிணைத்து வைப்பானாக என்பதுதான் அதற்கு பொருத்தம் அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, கணவனை தீனின் வழி நடக்க தூண்டுகோளாக இருப்பவள் நல்ல மனைவி. பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்று கேட்கிற கணவனுக்கு தடை போடுபவள் அல்ல. மார்க்க விஷயங்களில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லுகிற போது தடை போடுபவள் அல்ல நல்ல மனைவி. தொழுகாமல் தூங்குகிற கணவனை முகத்திலே தண்ணீர் அடித்து எழுப்பி அனுப்பிவிடுகிற பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அதேபோல் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனைவிக்கு முகத்திலே நீர் தெளித்து அவளை எழுப்பி விடுகின்ற கணவனுக்கு வரக்கத்து செய்வானாக என்றும் அதே சிலை இருக்கிறது. ஆக தொழுகாமல் தூங்குகிற கணவனை துரத்தி அடிக்க மனைவி வேண்டுமே தவிர, போகிற கணவனை தடை போடுபவளுக்கு பெயர் எப்படி மனைவியாக முடியும்? நிறைய பேர் இன்றைக்கு வாழுகிறோம் ரிஜிஸ்டர்ல கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், இதயத்தால் அவர்கள் கணவன் மனைவியாக இல்லை. மிகவும் தெளிவாக இன்றைய நடைமுறைகளை பார்த்தே அதை சொல்லிவிட முடியும்.